மூன்று நாட்களில் குணப்படுத்தக்கூடிய காய்ச்சலுக்காக பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்க கோரி பதற்றமான நிலையை உருவாக்க வேண்டாம் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா ரிப்பன் மாளிகையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், தமிழ்நாட்டில் பரவி வரும் காய்ச்சலால் மக்கள் பீதியடைய வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டார். பருவநிலை மாற்றத்தால் வரக்கூடிய காய்ச்சல் என்பதால் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது என்றும் அவர் கூறினார். மேலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்க வேண்டும் என அறிக்கை விட்டு அரசியல் கட்சி தலைவர்கள் பதற்றத்தை உருவாக்க வேண்டாம் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். ஒரு 10க்கும் மேற்பட்ட தலைவர்கள் கடந்த 4 நாட்களாக எல்லா பள்ளிகளையும் விடுமுறை விட்டு விடுங்கள், எல்லா பள்ளிகளுக்கும் விடுமுறை தாருங்கள், காய்ச்சல் பெருகிக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். நாமும் கூட தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம், சாதாரணமாக வருகிற காய்ச்சல் பெரிய அளவில் பதட்டப்பட வேண்டியதில்லை, 3 நாட்களில் சரியாகிவிடும். இதற்காகவெல்லாம் பள்ளியில் விடுமுறை விட்டால் குழந்தைகளின் கல்வி நிலை என்னவாவது, பள்ளிகளை மூட வேண்டிய அவசியம் வந்தால், குழந்தைகளை காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்று வந்து ஒன்று வந்துவிட்டால் நிச்சயம் அது முதலில் நிற்பது இந்த அரசாகத்தான் நிற்கும். அந்த மாதிரியான ஒரு சூழல் தமிழகத்தில் வரவில்லை. எனவே அந்த மாதிரியான ஒரு பதட்ட நிலையை தமிழகத்தில் உருவாக்குவதற்கு அறிக்கைகளை விட்டு மக்களை பீதியில் அழைத்திட வேண்டாம் என்று அன்போடு வேண்டி கேட்டுக் கொள்கின்றோம். தொடர்ந்து பேசிய அமைச்சர், தமிழ்நாடு முழுவதும் இன்று 1000 இடங்களில் காய்ச்சல் தடுப்பு சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுவதாக தெரிவித்தார். 3க்கும் மேற்பட்டோருக்கு காய்ச்சல் உள்ள பகுதிகள் கண்டறியப்பட்டு நாள்தோறும் இந்த முகாம்கள் தொடர்ந்து நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் காய்ச்சல் அறிகுறிகள் உள்ள குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். வெல்கம் டு அவர் சேனல். இந்த இடத்துல என்னோட பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 1லிருந்து 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு உடனடியாக பள்ளிகள் விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த மாதிரி அறிக்கை விட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதை மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் யார் விடுமுறை கொடுக்கறதுக்கான பரிந்துரை கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக சுகாதாரத்துறை தான். இப்போ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் H1N1 என்று அழைக்கப்படக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸா காய்ச்சல் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளை தான் வந்து தாக்குது. மாணவர்களுடைய பள்ளி மாணவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு தற்காலிகமாக விடுமுறை விடப்பட வேண்டும் என்று ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் OPS அவர்கள், நாம் தமிழருடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள், அண்ணாமலை, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அறிக்கை விட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா பல தடவை செய்தியாளர்களுமே கேட்டிருக்காங்க, பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படுமா. புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் நம்ம மாநில பாடத்திட்டத்தை தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா 1லிருந்து 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தற்காலிகமாக விடுமுறை விட்டுருக்காங்க. தமிழகத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா தொற்று அதிகமாக தான் இருக்குது, இதனால் பள்ளி மாணவர்களுக்கு விடுமுறை வழங்கப்படுமான்னு கேட்டிருக்காங்க. பள்ளிகளுக்கு விடுமுறை எப்போது? அமைச்சர் விளக்கம், தமிழகத்தில் வைரஸ் காய்ச்சல் வேகமாக பரவி வரும் நிலையில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுமா என்ற கேள்வி கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் விளக்கம் அளித்துள்ளார். இதில் இது தொடர்பான முடிவுகளை பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள், சுகாதாரத்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பார்கள். அதன் பின்பு அவர்களிடம் இருந்து விடுமுறை அறிவிக்கலாம் என்று அறிவிப்பு வந்தால் நாங்கள் பள்ளிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்புவோம் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காரு. இப்போ நிறைய பெற்றோர்கள் வந்து என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, பள்ளிகளுக்கு உடனே விடுமுறை வழங்கப்பட வேண்டும். திருவாரூர் மன்னார்குடியினை சேர்ந்த ஒருவருக்கு, அரகநல்லூரை சார்ந்த பள்ளி மாணவர் ஒருவருக்கு பன்றிக் காய்ச்சல் உறுதியாகியுள்ளது. இன்ஃப்ளூயன்சா வைரஸை தொடர்ந்து மாணவர்களுக்கு தற்போது பன்றிக் காய்ச்சலும் உறுதியாகியுள்ளது. எனவே மாணவர்களுடைய உடல்நிலையில் விளையாடாமல் உடனே 1லிருந்து 9ஆம் வகுப்பு வரை விடுமுறை விட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. காய்ச்சல் தீவிரம் அதிகரிப்பதால் விடுமுறை விடுவது குறித்து அரசு விரைவில் ஆலோசனை செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் விடுமுறை தொடர்பாக இதுவரைக்கும் எந்த ஒரு ஆலோசனையும் செஞ்ச மாதிரி தெரியல. அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்துடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் என்ன சொல்லியிருக்காருன்னா, பன்றிக் காய்ச்சல் குறித்து பதட்டம் அடைய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காரு. பன்றிக் காய்ச்சல் குறித்து பதற்றமடைய அவசியம் இல்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். இது பற்றி அவர் தமிழகத்தில் பன்றிக் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 368 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த காய்ச்சல் 3லிருந்து 5 நாட்களுக்கு சரியாகிவிடும். பெற்றோர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை காய்ச்சல் சரியாகும் வரை பள்ளிகளுக்கு அனுப்ப வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதனால் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்க வேண்டிய அவசியம் எழவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ காய்ச்சல் எதிரொலி, பள்ளிகளுக்கு விடுமுறை, முதல்வருக்கு OPS அப்படிங்கிற மாதிரி அரசியல் கட்சி தலைவர்கள் இவர் ஒருத்தர் கோரிக்கை வச்சிருக்காரு. அதே மாதிரி நான் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கை வைக்கிறாரு. சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் வேகமாக பரவி வரும் காய்ச்சலால் 1000கணக்கான குழந்தைகள் பாதிக்கப்பட்டு வருவது மிகுந்த கவலையும் வேதனையும் அளிக்கிறது. எந்தவித ஆக்கப்பூர்வமான நோய் தடுப்பு நடவடிக்கைகளும் எடுக்காத தமிழ்நாடு சுகாதாரத்துறையின் அலட்சிய போக்கே இதற்கு காரணம்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. மெயினாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா,
பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்க ராமதாஸ் கோரிக்கை. பரவேறும் காய்ச்சலை கட்டுப்படுத்த புதுச்சேரி போல தமிழகத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வரை போயிலும் மாணவர்களுக்காவது விடுமுறை அளிக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா விடுமுறை தொடர்பான எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகல. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்வியாண்டு ரொம்ப தாமதமாக தான் ஆரம்பிக்கப்பட்டது. கண்டிப்பாக காலாண்டு பொதுத் தேர்வுகளை வந்து பார்த்தீங்கன்னா நடத்தணும். ஸோ கண்டிப்பாக விடுமுறை விடுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட இல்லை. ஏன்னா அந்த காலாண்டு பொதுத் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து ஒரு சில மாவட்டங்களிலுமே வந்து தொடங்க இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை விடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான அப்டேட்டு வீடியோ என்ன பிள்ளையாகும்.